அண்மை செய்தி. உச்சநீதிமன்றத்தில் பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாத விவாதங்கள் அண்மை செய்திகளாக வெளிவருகின்றன. ஒற்றை தலைமை ஏன் என்பதற்கு அதிமுகவின் அவைத்தலைவர் விளக்கமளித்திருக்கிறார். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தரப்பு விளக்கங்களை அளித்திருக்கிறது. அவை இரட்டை தலைமைக்கு பதில் ஒற்றை தலைமை முறை கொண்டுவரப்பட்டது, இரட்டை தலைமையால் கட்சியில் பல்வேறு முடிவுகளை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது ஒரு முக்கிய காரணம், பொதுக்குழுவில் உரிய விதிமுறைகளை பின்பற்றித்தான் ஒற்றை தலைமை முறை குறித்து முடிவெடுக்கப்பட்டது என்றெல்லாம் தமிழ் மகன் உசேன் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. இந்த அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கட்சியில் பொதுக்குழு எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்பதே விதி என்பது தமிழ் மகன் உசேன் தரப்பின் வாதம். மேலும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினரிடையே பன்னீர்செல்வத்தை விட பழனிசாமிக்கு அதிக ஆதரவு இருந்தது என்றும் அவரது தரப்பில் கூறப்பட்டுள்ளது. செய்தியாளர் நிரஞ்சன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வெங்கடபிரகாஷ், ஐந்தாவது நாளாக அதிமுகவுடைய பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட வாதங்கள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி சார்பில் நேற்றைய தினம் வாதங்கள் நிறைவடைந்தது. அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் சார்பாக இன்றைய தினம் வாதங்கள் நிறைவடைந்திருக்கிறது. அக்கட்சியுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் சார்பான வாதங்களும் நிறைவடைந்திருக்கிறது. இனி எதிர்த்தரப்பு, அதாவது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து 2 நாட்களாக இவர்கள் வைத்த வாதங்களுக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள். சுமார் 1.5 மணி நேரங்கள் வரை வாதங்கள் என்பது செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உணவு இடைவேளைக்கு பிறகு, அதாவது 2 மணிக்கு மேல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 3.5 மணி வரை ஓபிஎஸ் அவர்கள் சார்பாக பதில் விளக்கங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கு பிறகு ஈபிஎஸ் தரப்பு ஏதாவது சொல்ல விரும்பினால் அவர்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கப்படும். பிறகு இன்றைய தினமே வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இதில் அதிமுகவுடைய விதிமுறைகள் குறித்தும் அதிமுகவின் பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்தும் பொதுக்குழு கூடியது, எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் எந்த அளவிற்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அனைத்து விதிமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டிருப்பதால் உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடவே வேண்டியதில்லை என்ற வாதங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. நிரஞ்சன், நீதிபதியின் குறிப்பிட தகுந்த கேள்விகளை சொல்லுங்க. இரட்டை தலைமைக்கு பதில் ஒற்றை தலைமை முறை கொண்டுவரப்பட்டது பற்றி உச்சநீதிமன்றத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறது. 5வது நாளாக தொடர்கிறது இந்த விசாரணை. இரட்டை தலைமை முறையால் கட்சியில் பல்வேறு முடிவுகளை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது என்றது தமிழ் மகன் உசேன் தரப்பு. அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கின் விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம்.